அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி, இந்த எட்டு அப்படிங்கிறாங்களே, எட்டுனாவே பிரச்சனை தானா? ஜாதகத்துலேயும் எட்டாம் பாவத்தில் இருக்குது, எட்டாம் பாவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ எட்டாம் பாவம் பிரச்சனைக்குரிய பாவகமா அப்படின்னு கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குங்க. எட்டு பிரச்சனைக்குரிய பாவகமா? ஆமாம். ஆனால் பிரச்சனைகளை காட்டி கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்னா அது சரியான வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நம்மளை இயக்கக்கூடியது 12 கட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கட்டங்களுக்குமே ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் அவங்க தான் காரணகர்த்தாவாக இருக்கணும். இப்போ எட்டு அப்படின்னா அதனுடைய பொறுப்பு என்ன? நம்மளுடைய அந்த உடல் கூறுகளை நம்ம 12 பாகமாக பிரிக்கிறோம். அந்த 12 பாவகத்திற்கும் 12 பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எட்டாம் பாவகத்தினுடைய பலன்கள் என்னவாக இருக்குன்னா, நம்ம பிரதானமாக எல்லாரும் கேட்கக்கூடிய என்னுடைய கர்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்குரிய பதிலும் எட்டில் தான் இருக்குது. நான் எவ்வளோ வருஷம் வாழ்வேன் அப்படிங்கிற கேள்விக்குரிய பதிலும் எட்டில் தான் இருக்குது. நம்மளுடைய ஆயுள் பாவகம் அப்படின்னு சொல்றது எட்டாம் பாவகம். அப்ப அந்த எட்டாம் பாவகத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எந்த விஷயங்களுமே இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறது கிடையாதுங்க. 12 பாவகங்களுமே நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுல எட்டுங்கிறது கழிவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம உடலில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய தலையிலிருந்து பாதம் வரையும் நம்ம உடல் கூறுகளை பிரிக்கும்போது, லக்னம் அப்படிங்கிறது தலைப்பகுதி, ரெண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய முகம் அப்படின்னு சொல்லலாம், மூன்று அப்படிங்கிறது நம்மளுடைய கழுத்து சோல்டர் பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம், நாலுங்கிறது இருதயம் மார்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள், அஞ்சுங்கிறது மேல் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள், ஆறுங்கிறது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள், ஏழு என்பது உங்களுக்கு முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பகுதிகள், எட்டு என்பது பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதிகள், ஒன்பது அப்படிங்கிறது தொடை பகுதிகள், பத்துங்கிறது முழங்கால் மூட்டு பகுதிகள், 11ங்கிறது கணுக்கால், 12ங்கிறது பாதம். இதுதான் 12 உடற்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் அந்த 12 நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஜாதகருடைய சுற்றி நிகழக்கூடிய தன்மைகள் எல்லாமே ஒன்றாம் பாவகம். அவங்க குடும்பத்தை சுற்றி நடக்கக்கூடியது, அவருடைய வருமானம் அப்படிங்கிறது, பண வருவாயை தரக்கூடிய பாவகங்கிறது இரண்டாவது பாவகம், படிப்பு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மூன்று அப்படிங்கிறது அவருடைய முயற்சி, நான்கு அப்படிங்கிறது அவருடைய தாய் சொத்து சுகம் சார்ந்தது, அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் குழந்தைகள், ஆறுங்கிறது எதிர்ப்புகள் நோய் கடன், ஏழுங்கிறது கணவன் அல்லது மனைவி நண்பர்கள், எட்டுங்கிறது ஆயுள். எட்டுங்கிறது ஆயுள். அப்போ அந்த ஆயுள் தானுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த ஆயுள் பற்றி ஏன் நம்ம பயப்படணும்? எட்டாம் பாவகம் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதன் ஆயுளோடு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு கட்டங்களுக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. நம்ம மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பலன்களை எடுக்கிறோம்னா அதில் எட்டாம் பாவம் மிக முக்கியமான பாவகம். திடீர் நிகழ்வுகளை தரக்கூடியது எட்டாம் பாவகம் தான், திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதும் எட்டாம் பாவகம் தான். அதே நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகளை தரக்கூடியதும் எட்டாம் பாவகம் தான். அப்போ இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய பாவகம் அப்படிங்கிறத விட, எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், எங்கெல்லாம் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம், நம்ம கர்மாவை கழிப்பதற்கு நம்ம எங்கெல்லாம் மிச்சம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதை குறிகாட்டக்கூடிய பாவகமே எட்டாம் பாவகம் அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, ஒவ்வொரு பாவகங்களுக்கும் ஒவ்வொரு செயல்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த எட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கழித்தல், நம்ம கர்மாவை கழித்தல் அப்படிங்கிறது எட்டு. சாரை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு பாவகமுமே கெட்டதுங்கிறது கிடையாது. அதில் உள்ள எல்லா விஷயங்களும் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சாதான் ஒரு மனிதன் நல்ல விதமாக எல்லா செயல்களையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ அதில் எட்டாவதுங்கிறது நம்ம உடம்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட். நம்ம உடம்புல கழிவுகள் வெளியேறலை அப்படின்னா அது என்ன அவஸ்தைகளை கொடுக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், புரிஞ்ச உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லா விதமான மறைமுகமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது, நம்ம உடல் உறுப்புகளில் மறைமுகமான செயல்களை செய்யக்கூடியது அத்தனையுமே எட்டாம் பாவகம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் கெட்டு போகும்போது நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள்லாம் வருது இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட எட்டாம் பாவகத்தை நம்ம எப்படி கொண்டாடணும்?
அந்த எட்டாம் பாவகத்தினுடைய தன்மை, நமக்கு எட்டாம் பாவகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி அலாரம் அடிக்கும் இல்லையா. இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு ரெட் சிக்னல் விழுகுது, சிவப்பு நிற சிக்னல் அப்படிங்கிறதான் எட்டாம் நிறம். இந்த இடம் நீ நிறுத்தி போக வேண்டிய இடம், இந்த இடம் உனக்கு பிரச்சனைகளுக்குரிய இடம், இங்கே இடம் வேகமாக கிராஸ் பண்ணால் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு குறிகாட்டக்கூடிய பாவகமே இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எட்டாம் பாவகம் எங்கெல்லாம் இருந்தால் எதன் மூலியமாலாம் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இந்த எட்டாம் பாவகம் உதாரணமாக ஒருத்தருக்கு அட்சய லக்னம், நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் லக்னத்திலேருந்து எட்டாம் பாவகம் வேலை செய்யுமா அப்படின்னா லக்னத்திலேருந்து எடுக்காதீங்க. உங்களுடைய இன்றைக்கு வயதுக்குரிய லக்னம் என்ன அப்படிங்கிறத எடுங்க. அந்த வயதுக்குரிய லக்னத்தை எடுத்து அந்த லக்னத்திற்கு எட்டாம் பாவகம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணமாக நம்ம ஒரு சில லக்னங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது அட்சய லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மகர லக்னமாக இருக்குது. இந்த மகர லக்னத்திற்கு எட்டாவது வீடு, இந்த ஏழ்பிங்கிறது எங்கே இருக்கோ அதிலிருந்து எட்டாவது வீடு தான் நம்மளுக்கு பிரச்சனைகளை குறிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். இப்போது இந்த எட்டாம் பாவகம் இந்த வீட்டினுடைய அதிபதி யாராக இருப்பாங்க அப்படின்னா சூரிய பகவானாக இருக்கு. இந்த சூரிய பகவான் மகர லக்னத்திற்கு பிரச்சனைகளை குறிகாட்டக்கூடிய எச்சரிக்கை மணியை அடிக்கக்கூடிய எச்சரிக்கையாளர் யாரு அப்படின்னா சூரிய பகவான். ரெட் அலர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளை எச்சரிக்கையாக எச்சரிக்கைப்படுத்துதல்ங்கிறதான் இவருடைய வேலை. இந்த இடத்துல எல்லாம் நீ தப்பு பண்ணியிருக்க, இந்த இடத்துல இருந்தெல்லாம் நீ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இவருடைய வேலை. அப்போ இவர் என்ன பண்றாரு, இங்கே லக்னத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோமே, லக்னத்திலேயே சூரியன் இருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார், அவருடைய எண்ணங்களாலும் அவருடைய செயல்களாலும் அவரே பிரச்சனைகளில் மாட்டிக்குவார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் கடந்த கால நிகழ்வுகளில் சரியான விதைகளை விதைக்கவில்லை, அப்போ அவர் தண்டனைகளை பெறக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அப்படிங்கிறதான் இந்த எட்டாம் பாவகத்தினுடைய நிலை. இப்போ இதுவே சூரியன் வந்து ரெண்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து குடும்பமே அவருக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும், குடும்பத்தினால தான் அவருக்கு தண்டனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ குடும்பம்ங்கிற நிகழ்வுக்காக அவர் தன்னை செலவழிக்க வேண்டியதிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்போ குடும்ப உறவுகள்கிட்ட எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி வருமானத்தில் பிரச்சனைகளை தரும், அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் எந்தளவுக்கு போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதும் இங்கே தான். வருமானம் உங்களுக்கு பிரச்சனைகளை கைகாட்டி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விடயமாக உங்களுக்கு காமிக்குது, அப்போ அங்கே நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. ரெண்டுங்கிறது என்ன, நம்ம பேசக்கூடிய பேச்சு. அப்போது நீ பேசுனா பிரச்சனைகளை சந்திப்ப, பேசாத அப்படிங்கிறத குறிகாட்டக்கூடிய பாவகம் இது. அப்போ எட்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் சார்ந்த நிகழ்வுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ சூரியன் வந்து ஏழில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், யார் மூலியமாக பிரச்சனை இருக்கும், மனைவி மூலியமாக, கணவன் மூலியமாக, நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இங்கே இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை, அதனால் இந்த இடம் பலவீனமாயிடுச்சு, இந்த வீட்டினுடைய அதிபதி இங்கே போய் உனக்கு உன் தண்டனையை தரக்கூடியது யாரு, உன்னுடைய நண்பர்கள் தான், உன்னுடைய கணவன் தான், அல்லது உன்னுடைய மனைவி தான். அந்த தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அவங்கள்ட்ட எப்படி பக்குவமாக நீ நடந்துக்கணுமோ அப்படி பக்குவமாக நடந்தால் மட்டும்தான் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய பாவகம். அதே போல் இப்போ இங்கே இருக்கார் சூரியன், தொழில் மூலமாகவே நீ தண்டனைகளை அனுபவிப்பாய், வேலை உனக்கு பிரச்சனையாக ஆகும், அப்போது கிடைச்ச வேலையை காப்பாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அங்கே வேலை செய்யக்கூடியவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா, கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. தொழிலாக செய்கிறீங்கன்னா வேலையாட்கள் மூலமாக பிரச்சனைகள் இருக்குமா, நிச்சயமாக இருக்கும். தொழில் எதிர்பார்த்த மாதிரி இருக்காதா, கண்டிப்பாக இருக்காது. அப்போது அதெல்லாம் உனக்கு தவறான நிகழ்வுகளாக, நம்ம செய்த வினை பயன் இங்கே தான் வேலை செஞ்சுருக்கு,
போன கடந்த காலத்தில் நாம் சரியாக தொழிலை ஹேண்டில் பண்ணலை, நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தலை, அதை தவறாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த எட்டாம் பாவகத்தின் அதிபதி 10 இருந்து நமக்கு பிரச்சனைகளை தருவார், தரப்போறார் அப்படிங்கிறத நமக்கு கைகாட்டக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது தான் இந்த எட்டாம் பாவகத்தினுடைய வேலை. அப்போ இந்த எட்டாம் பாவகத்தின் அதிபதி எங்க இருக்காரோ அது சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகர் நிச்சயமாக அங்கெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஏல்பி ஜோதிடம். அதனால இந்தந்த நிகழ்வுகள் இங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர காத்திருக்கு. இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்றதுன்னா ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் இது இப்படித்தான் இருக்க போகுது, இதுக்கு தீர்வை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு இதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. என்ன பண்ணுவோம், இப்போ சுனாமி வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, எங்கே தாக்கப்போகுது, நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தை தாக்கப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஒன்று நம்ம தொழில் செய்யாமல் நம்ம வேலை வாய்ப்புகளை தேடி ஓடிக்கணும், இல்லைன்னா அந்த இடத்த பாதுகாக்கணும், இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை நம்ம பத்திரமா நம்மளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே எடுத்துக்கலாம். ஒரு பாவக காரகத்துவங்கள் அப்படிங்கிறது 1000 காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ எட்டுங்கிறது எச்சரிக்கையை குறிகாட்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம். அந்த எட்டுங்கிறது தான் ஆயுள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போது இங்கே ஆயுள் அப்படிங்கிறப்போ ஒரு பூரணமான ஒரு தீர்க்க ஆயுள்ங்கிறது எட்டாம் பாவம். அந்த எட்டாம் பாவத்தின் அதிபதி எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல நமக்கு நோய்கள் வரும், பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குழந்தையுடைய ஜாதகமாக இருக்குது, இந்த எட்டாம் பாவத்தின் அதிபதி இந்த 2 இடத்துல இருக்குது, அந்த குழந்தை இந்த லக்னம் மாறுற வரையும் பேச்சு திக்கி திக்கி வரும், பேச்சு அவ்வளோ சரளமாக இருக்காது, தடைப்பட்ட பேச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸ்பீடு பிரேக்கு அப்படிங்கிறது தான் எட்டாம் பாவகம், தடுத்தல் அப்படிங்கிறது எட்டாம் பாவகம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு இணைச்சு நம்மளை புரிய வைக்கிறது தான் ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய தாற்பரியம். உணர்வதும் உணர்த்துவதும், என்னுடைய நிலை, நான் வாங்கி வந்த வரம், என்னுடைய கொடுப்பனை இப்படிப்பட்டது தான், இதை நான் ஏற்றுக்கிட்டு அதோட வாழை நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற புரிதலை உங்களுக்கு கொடுக்கறது தாங்க இந்த ஜோதிடம். கட்டாயம் நீங்கள் படிக்கணும். நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுடைய தன்மைகளில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும், அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.